என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு, பாத்தீங்களா, பவுல் சொல்றாரு பாவம் செய்யலாமா கூடாதுன்றாரு. யோவான் சொல்றார் பாருங்க, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன், அதாவது பிள்ளைகளாகிய ஒருவன், பிள்ளைகளாகிய ஒருத்தி, பாவம் செய்வீர்களே ஆனால், உபவாசிக்க, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய். பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யலாமா கூடாது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த பாவம் செய்கிற இண்டிவிஜுவலுக்காக பிதாவிடத்துல உடனே பரிந்து பேசுகிறவராய் இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருக்கிறார். இதற்குள்ள வாழ்கிற வாழ்வை நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியும்? கர்த்தர் என் ஆவியை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஐயா, தேவ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி எப்ப உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு, எதற்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு? இயேசுவின் மரணத்துக்குள்ள, இயேசு பாவமானதுக்குள்ள, சாபமானதுக்குள்ள, தரித்திரருக்கானதுக்குள்ள என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டபடியால், என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில பிதாவாகிய தேவன் தேவ சாயலையும் தேவ நீதியையும் பார்க்கறது மாத்திரமல்ல, என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்கு காரணமான இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதல அவர் பார்க்கிறார். ஐயா, அப்ப நான் உங்களுக்கு ஏதோ புரிய வச்சிருக்கிறேன். தேவனுடைய பார்வையை நீங்கள் வசனத்தின்படி புரிந்து கொள்வீர்களே ஆனால் குற்றம் இல்லாத மனசாட்சியோட வாழ முடியும். தேவனுடைய பார்வையை நீங்கள் வசனத்தின்படி புரிந்து கொள்வீர்களே ஆனால் அந்த குற்றம் இல்லாத மனசாட்சிக்குள்ள வியாதி இல்லாத வாழ்வு வரலாம். ஐயா, பயத்தை கொண்டு வர்றது குற்றம் இல்லா மனசாட்சி, வியாதியை கொண்டு வருவது குற்ற மனசாட்சி. சாத்தா என்ன பண்றான், அவன் யார், குற்றப்படுத்துகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம், குற்றம் சாட்டுகின்றவன் சாத்தான் யார், ஒரு சின்ன தப்பு பண்ணோன்னு உங்களை குற்றம் சாட்டுகிறான். நீங்க இயேசுவின் இரத்தத்துக்குள்ள குற்றம் இல்லாத மனசாட்சியில இருக்கிறீர்கள். சபையில கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கும் போதெல்லாம் அந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் மனதையும் உங்கள் மனசாட்சியும் சுத்திகரிக்கிறபடியால் இது எல்லாம் புரிஞ்சாதான் ஆரோக்கியமான சுகமான வாழ்வை வாழ முடியும்.